ஹலோ, வெல்கம் டு ஏசாப் கிச்சன். இன்றைக்கி க்ரீன் பீஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வேக வச்ச பட்டாணி 2 கப்பு, வெங்காயம் 1, பூண்டு 4 பல், இஞ்சி 2 இன்ச்சு, பச்சை மிளகாய் 4, எலுமிச்சைப்பழம் 1/2, கொத்தமல்லி கொஞ்சம், கரம் மசாலா 1 ஸ்பூனு, வெல்லம் 1 ஸ்பூனு, கடுகு கொஞ்சம், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. மிக்சி ஜாரில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இந்த பட்டாணியில் 1/2 பட்டாணியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ கடுகு போட்டு அரைச்சி வச்ச மசாலையை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும், கூடவே அந்த மிச்சம் இருக்கிற பட்டாணியை இதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். இப்போ இதில் வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இறக்கும்போது கரம் மசாலாவை இதில் சேர்க்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைம் ஜூஸை இதில் சேர்க்கணும். கடைசியில் இதில் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி சேர்க்கணும். இப்போ சுவையான க்ரீன் பீஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட, பூரி கூட, தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.